ஒட்டுமொத்த நாடே கூடி அவரை வெல்கம் பண்ணாங்க. அண்ட் இந்த காலத்து இளைஞர்கள் இந்த செலிப்ரேட்டரி மோமெண்ட்ஸ எப்படி கொண்டாடுவாங்க? விசில் அடிச்சு, பறக்க விட்டு, தெறிக்க வச்சு, கலர்ஃபுல்லா, எனர்ஜெட்டிக்கா கொண்டாடுவாங்க. இதே பாடல ஒரு படம் மாதிரி எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் சங்கர் சார். அவருடைய பார்வையில இந்த யூத் நோடிய செலிப்ரேஷன், வெல்கமிங் இந்தியன் தாத்தா பேக் வித் பேங்க் எப்படி இருக்கு? இந்த பாடல் இது உங்களுக்காக மறுபடியும். தாத்தா வராரு. சோ ஜூலை 12ஆம் தேதி நான் சொல்ல சொல்ல உங்களுடைய கேலண்டர்ல நீங்க வந்து இந்த நாளை குறிச்சுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி கேலண்டர் அப்படிங்கிற ஒரு பாட்டினுடைய சிறப்பு அம்சத்தை சொல்லிட்டு we will have a listen and take a look at this song as well. சங்கர் சருக்கு ரெண்டு விஷயம் பண்றது ரொம்பவே பிடிக்கும். ஒரு இடத்துக்கு போக முடியாது அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் போய் தீருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. பொலிவியால ஒரு இடம் இருக்கான் சார், சலார் டி உயூனி. இதை ப்ரனவுன்ஸ் பண்றதுக்கே கத்துக்கிறதுக்கே எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இந்த இடம் போகிறதுக்கு 2 நாள் 4 ஃப்ளைட் பல மணி நேரம் டிராவல் பை ரோடும் இருக்கும். இங்கே ஒரு பெரிய குரூவை கூட்டு போய் 2017ல மிஸ் யூனிவர்ஸா இருந்த ஜெமிலே டெபோ நடிக்க வச்சு, பாட வச்சு, மாசையும் கிளாஸையும் சேர்ந்து இந்த ஒரு பாடலை நமக்காக கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் லிசன் அண்ட் வாட்ச் கேலண்டர். Time to welcome the 3 absolutely brilliant artists on stage. First, namma vandu welcome panna poravar vandu or multifaceted personality. 35 padangalukku mela nadichadukku appuram the first attempts, first experiences, first opportunity abingiradhu kammi aagum. But not for him. Endha director mudhal mudhalla avarkulla irukkira nadigara kandupidicharo adhe director அவருடைய குருவோட இவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் முதல் முறையா கொடுத்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் அவர் வெரி ஓன் மல்டி டேலண்டட் ஸ்டார், ஆக்டர், சிங்கர், டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் சித்தார்த் அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ். லெஜெண்ட்ஸ் அறிமுகப்படுத்துறது எஸ்பெஷலி ஃபார் ஆங்கர்ஸ் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிகாஸ் யூ ரன் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ், யூ ரன் அவுட் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். அதனால எனக்கு தோன்ற விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் விஷயத்தை எடுத்து ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு தடவையும் அவர் படங்கள் மூலமா நமக்கு கொடுக்குற ஒரு இயக்குனர் தாங்க இது. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் டூர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாத காலத்துல 5 நிமிஷத்துல உலக அதிசயங்கள் அத்தனையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாரு. இன்னைக்கு இன்னொரு ஒரு அத்தியாயத்தை மறுபடியும் நமக்கு ப்ரெசென்ட் பண்றாரு. அண்ட் ஐம் ஷோர் இட் இஸ் கோயிங் டு பி ஃபினாமினல் அண்ட் வில் டேக் இந்தியன் சினிமா டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா பான் இந்தியன் சினிமானுடைய ஓஜி டிரெக்டர். லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் சங்கர் அவர்கள். What have you learned? How can you be the best at everything? ஒரு விஷயத்தை சிறப்பா செய்யணும்னா, the best ஆ செய்யணும்னா, you have to eat it, breathe it, live it. அது சுவாசிக்கணும், நேசிக்கணும், அதாவே வாழணும். அதுதாங்க இவரு. சங்கர் சார், if I can borrow your words, 360 degrees னு சொல்லுவோம், ஆனா he is a 361 degree actor அப்படிங்கிறது தாங்க one of the best explanations that you can give to describe the actor that he is. நம்ம பஞ்சாவே நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷனை முடிச்சுக்கலாமே. இந்திய சினிமானுடைய விசிட்டிங் கார்டு இவர் தான். நடிப்பில் எண்டு கார்டு இல்லாத ஒரே ஆக்டர் இவர் தான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் வெல்கம் தி காட்ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா, தி ஒன் அண்ட் ஒன்லி கமல்ஹாசன் அவர்கள். Same mistakes.
Should we reduce the lights, sir? You're fine? Okay. இந்த என்டயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு பின்ச் மீ மூமெண்டா இருந்திருக்கும், பட் எந்த தருணமும் நீங்க வந்து ஆழமா உங்களை நல்லா கிழித்தீங்கன்னு சொல்லுங்களேன். Which moment of yours in this entire experience? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இந்த என்டயர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் வேர்ல்ட் மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப பெரிய மேடைங்க. இந்த மேடையில ரெண்டு பேர் இருக்காங்க, இயக்குனர் சங்கர் அவர்கள் அண்ட் தி கிரேட் கமல்ஹாசன் அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில இருக்கிற எல்லா மேடையும் பெரிய மேடையா தான் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அவங்களோட உழைப்பாலையும் திறமையாலையும் அவங்களோட விஷனாலையும் அந்த மேடையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மேடை தான் இந்த இந்தியன் டூவோட ப்ரீ ரிலீஸ் மேடை. அந்த மேடையில எனக்கு வந்து அவங்க பக்கத்துல சேர் போட்டு உட்காந்து வச்சது என் வாழ்க்கையில இது ரொம்ப பெரிய மேடை, மிகப்பெரிய மேடையா நான் ஃபீல் பண்றேன். ஸோ எனக்கு இந்த இடத்த கொடுத்ததுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ரியலி இட்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் ஃபார் மீ. அண்ட் எனக்கு டைரக்டர் இந்த படத்தை கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தது என் வாழ்க்கையில ரெண்டாவது முறை எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. 22 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி என்னோட கனவையும் உழைப்பையும் போட்டு 20 வருஷம் வந்துட்டேன். இப்போ இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பை வச்சு நான் அடுத்த 20 வருஷம் ஓட்டிப்பேன்னு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸா இருக்கு. ஸோ இயக்குனர் சங்கருக்கு இந்த ரெண்டு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என் பக்கத்துல உட்காந்துருக்கிறவர் வந்து நான் சின்ன வயசுல இருந்து கனவுல பாத்திருக்கேன், இப்போ ரெகுலரா நேர்ல பாக்குறேன். ஆனா வித்தியாசம் பெருசா இல்லை. எனக்கு எப்பவுமே அவர் கமல் சார், எனக்கு எல்லாமே ஒரு நடிகனா நான் இங்க இருக்கிறதுக்கான காரணம் அவர் தான். கமல் சார் நீங்க இல்லைன்னா ஒரு நடிகனா நான் இல்லை. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் என்ன அறிமுகப்படுத்தினாரு, ஒருத்தர் நான் ஏன் நடிக்கணும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினவர். ஸோ இவங்க ரெண்டு பேரோடையும் ஸ்டேஜ் ஷேர் பண்றது மட்டும் இல்லை, இவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றது, அவர் வாயால ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கேட்கறது, இது எல்லாமே நான் ஏதோ ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி இந்த படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. Indian 2 is a legendary film and just to be part of this moment, Bhavna is still idu kanava nenavaangra maari dhaan irukke enakku najumave. So thank you for having me here and thank you for being here. Rendu vaippu sonninga, endha vaippu innum special? Rendu me solla kudadu, rendu kangal rendu kai vaippu eppome special ah danga irukum, because Shankar sir vaippu kodutale adu oru periya vishayam dhaan. Andha vaippu namba eppadi use pannikkirongiradha poruthu irukku. And in a confidence arc, I'm very confident that boys lirunda aarambicha inda payanam Indian 2 lirunda thodangum, it will become the next part of my life. So once again, deepest thanks to Shankar sir, because ML avaru modal mura selthina nambike vandu oru pudhu payam ML selthinaru. Ippa vandu avar selthina nambike vandu andha pudhu payam konja valandirukan inda payanukku oru nambike kudukra maari irukku. So inda valarchikku kaaranama irundhavanga periyavanga ellarku romba nandri. And தினமும் சினிமாவில் புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு இவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படியே இருக்கட்டும், நான் டெய்லி ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கேன். அண்ட் போத் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி ஸ்பெஷல் அண்ட் தேங்க் காட் ஃபார் இந்தியன், பிகாஸ் இந்தியன் படம் இல்லைன்னா அந்த படத்தோட சீக்வல் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இந்தியன்ஸ் போத் ஆஃப் யூ. Fantastic. இன்னைக்கு கரண்ட் சினாரியோல சங்கர் சார், இந்த படத்தினுடைய முக்கியத்துவம் அதிகரிக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு பல ஜென்ரேஷன்ஸ் ஒன்னா கூடி இதை என்ஜாய் பண்ண போறாங்க. உங்களுடைய கதையில எல்லா ஜென்ரேஷனுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா? ஹவு டஸ் திஸ் ஸ்பேன் அக்ராஸ் ஜென்ரேஷன்ஸ்? வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த சேனாபதி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாருடைய ஃபோட்டோ, சாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதருடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பிரதர்ஸுடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் தோட்டாத்தரணிகிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தர சொன்னேன். அந்த ஸ்கெட்சை பார்த்தவொன்னே ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு. அந்த ஸ்கெட்ச் தான் அந்த லுக்கு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது, ஒரு சிலிர்ப்பு. அதே மாதிரி முதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் அந்த சைதாப்பட்ட ஸ்கூலில் வந்து அப்படி வந்து நின்று போது ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு உண்மையாகவே. அதெல்லாம் வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னே தெரில. அதே கேரக்டர் ஒரு 28 வருஷம் கழித்து ஒரு மேக்கப் டெஸ்ட் போட்டு, மேக்கப் டெஸ்ட்டுக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு வந்து நின்னப்போ அந்த சிலிர்ப்பு பன்மடங்கு அதிகமாகிடுச்சு. நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் உள்ள கமல் சார் இருந்தால் கூட
அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பயம், ஒரு மரியாதை, என்ன வந்து ஒரு நம்ம ஆக்டர் கமல் சார் தான் யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருன்ற ஒரு உணர்வு எப்போ பார்த்தாலும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் 28 வருஷம் கழித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அவருடைய ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அதே சிலிர்ப்பு ஆடியன்ஸ்க்கும் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதை, அந்த கதைக்கு என்ன மாதிரியான திரைக்கதை, என்ன மாதிரியான காட்சிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் பிடிக்கிறமான விஷயங்கள் வந்து உள்ளே வந்துடுதுங்கிறது தான் உண்மை. சூப்பர் கமல் சார், இந்த படம் தான் என்னுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல் டில் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பல இன்டர்வியூஸில். எதனால? ட்ராவல்னாலையா, ப்ரொஸ்தெட்டிக்ஸ்னாலையா, பல ரோல்ஸ்னாலையா? எல்லா படமுமே வணக்கம் அனைவருக்கும். ஒரு விஷயம்னா உடனே தாவி குதிச்சிடறது தான் என்னுடைய பழக்கம். ஆனால் நேரம் கட்டுதுச்சு. எல்லா பாத்திரங்களுமே ஒவ்வொரு சிக்கல்களை கொண்டு வரணும், அதை மீறித்தனம் சக்சஸ்க்கு போகணும். எது சக்சஸ்னு தெரியாது நமக்கு. அந்த இருட்டில் ஒரே வெளிச்சம் வந்து நம்ம மேலே போட்டிருக்கிற லைட்டு தான். மற்றபடி டைரக்டருக்கு எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும், ஆனால் எங்கே எந்த திசையை நோக்கி போகிறோங்கிற ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அதை நீக்குவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஒரு காட்சி முடியும் போது டைரக்டருக்கு முகத்தில் இருக்கிற பொண்ணுகை, அவர் எந்திரிச்சு ஓடி வந்து கை கொடுக்கிற ஒரு சந்தோஷம், அல்லது இப்படி இருக்கட்டும் சார், இன்னும் இன்னும் ஒன்று அப்படியே பண்ணிடலாம் சார்ன்ற ஒரு ஆர்வம். பக்கத்தில் கூட இருக்கிற நடிகர்கள், நான் நேற்று பார்த்தேன் சார், அந்த டப்பிங் போ பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்றது, இவைகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்கல்ல. அது அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் நடக்கும். ஏதாவது புறப்படும் போது தடுக்கல் பாங்க, அது மாதிரியும் நிறைய நடந்திருக்கு இந்த படத்துல. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டப்படுறவங்க இதெல்லாம் போய் சேருமாங்கிற சந்தேகங்கள் வலுக்கும். விபத்துக்கள், கோவிட், கூட நடித்த கலைஞர்கள் வந்து பேசிட்டு இருந்தோம், நல்ல ஆரோக்கியமா பேசிட்டு இருந்தோம், சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களை பார்க்க முடியாம போறது, இதெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது. இவ்வளவு நிகழ்வுகள் ஒரே படத்துல எனக்கு இதுவரை நடந்ததில்லைன்னு சொன்னா அது மிகையாகாது. விபத்துக்கள், ஒரு அகால மரணங்கள் என்று பல, இத்தனையும் தாண்டி நாங்கள் இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா மூக்கி மூஞ்சி தூக்கி வச்சுக்காம இருக்கோம்னா, இதுல நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் பயன் கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் உறுதிப்படுத்திக்கிறோம். நேற்றை கூட ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தாரு, ஒரு சென்சார்ல எல்லாருக்கும் பிடிச்சிருந்தேன் சார். அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க, ஏன்னா பேச்சு கொடுத்தா அது வேற எதுக்கு வம்பு, இது சொன்னாங்க விட்டுட்டாங்க, கொஞ்சம் கருணையாக அதிகமாக காட்டிட்டாங்க சங்கருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால வழக்கமாக சென்சார்ல இருக்கிறவங்க வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, நல்லா இருந்தது சார். ஒரு சில படங்களுக்கு தான் அவர் வந்து முன் வந்து தங்களுடைய மனிதர்களாக தங்களுடைய உணர்வுகளை சொல்லுவாங்க. அதை தான் நேற்றே அவர் அனுப்பிச்சிருந்தார் எனக்கு டெக்ஸ்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தருணங்கள் இன்னும் நிறைய வரும் என்று நான் நம்புகிறேன். சங்கர் சார், அதை பத்தி சொல்லுங்களேன், அந்த சென்சார் போர்டோட உங்களுக்கு இருந்த அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு? இல்லை, நான் படம் முடிஞ்சதுன்னே கட்ஸ் பத்தி பேசிட்டு வந்துட்டேன். பட் ப்ரொடியூசர்ஸ் போய் பேசியிருக்காங்க, போய் பேசும்போது அவங்க அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு கட்ஸுக்கு கூட சரி யூஏ கொடுக்குறீங்களே, இது சில விஷயங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணால் பவர் போயிடுமே, அதை யூஏ இருக்கே அதனால் நீங்கள் அலோவ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது நம்மளுடைய டீமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு, ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க, இதுக்கு எதுக்கு இது இதை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கொடுத்துட்டேன். இதுதான் நடந்த விஷயம். Fantastic. ஏன்னா எல்லாருமே பார்க்கக்கூடிய படமா இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட தான் நீங்க எடுத்திருக்கீங்க. And you worked for 6 years to release this baby of yours அப்படிங்கும்போது it's exciting. And Kamal sir, நீங்க வந்து emotionally சொன்னீங்க the highs and lows that you experienced. ஆனா work-wise
சீனாபதி அவருடைய கேரக்டரை தாண்டி, இந்த மேக்கப் லுக்கை தாண்டி ஆறு வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நீங்க வந்து பிளே பண்ணிருக்கீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் எடுக்கும்போது அதான் தமிழ்லேயே ரொம்ப அதிகமான பட்ஜெட், பயமாவே இருந்தது, அது ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கப்பட்டது. ஆனால் இப்ப பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான், இது நல்ல வசதியான குடும்பம். அதற்கு எப்படின்னா வசதினா வெறும் பணம் மட்டும் இல்லைங்க, இதில் திரட்டக்கூடிய திறமைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இவங்கள்லாம் பற்றி ஒன்று நினைப்போம். அது அடுத்த படத்தில் ஏதாவது வசதி வந்ததும் வச்சுக்கலாம் சார், நல்லா இருக்கு. அந்த படத்தில் பார்த்தோம், வெளிநாட்டு படத்தில் பார்த்தோம், பட் அவ்வளோ கஷ்டம், அது பண்ண முடியாது. பிரிஜான் தருவாயே படமாக தான் பார்க்கலாம், நம்ம கட்ட முடியாத பாலம் அப்படின்லாம் தோணும் இல்லை. அதையெல்லாம் தைரியமாக இறங்கி செஞ்சுருக்காரு. அதாவது நடந்து பார்க்கும்போது எல்லாரும் படம் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு அப்படி பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது இதில், எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. இத்தனை வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன், ஒரே படத்தில் இத்தனை கலைஞர்கள் பெருந்தன்மையுடன் ஒத்துழைத்து செய்வது. அதாவது சில கவிஞர்கள் எழுத மாட்டாங்க, நான் எழுதுனா எழுதுவேன். இப்போ என் நண்பர் வைரமுத்து இருக்காரு, அவர் வந்து நான் எழுதுறேன், ஏழு எட்டு பேரோட நான் எழுத மாட்டேன்னு நடுவில் சொல்லிட்டு இருந்தார். என்ன மாதிரி ஒன்று ரெண்டு பேருக்கு சலுகைகள் கொடுப்பார் அவர். ஆனால் இதில் ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா, வேற யார் யார் வெவ்வேறு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பல பேர் இதில் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க, நடன இயக்குநர்கள். அண்டு அது அது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே நடிகர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறது, திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைவது, இதெல்லாம் எதுக்கு வம்பு, இது ஒரு நட்சத்திரமே கஷ்டம், இன்னும் இது வேற ரொம்ப ஜாஸ்தி இழுத்து விட்டுக்கக்கூடாதுன்னு ப்ரொடியூசர்ஸ் நினைப்பது உண்டு. அதற்கு மாறாக இதில் எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷத்துடன், ஏன்னா என் கூட இருந்தாங்க அவங்க பேசினது, விவேக்கெல்லாம் சொன்னது எதிர்நலிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு நெடுமுடி வேணும் போன்ற திறமைகள், இவர் சித்தார்த்த போன்றவர்கள், இவங்கள்லாம் காட்டின அந்த உற்சாகம் இருக்கிறது இல்லை, கொஞ்சம் நமக்கே சந்தேகம் வரும், இவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே அது நிஜமாவா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அவங்கிட்ட. அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி கையில் அடி சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால் நான் நம்புகிறேன், இவங்களையெல்லாமும் நான் நம்புகிறேன். இதில் இருந்துட்டு சின்ன 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 டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்போ கூட நான் மேடைக்கு வந்தபோது முதல் தடவையா ஒரே வாட்டி ட்ரெஸ்ஸை பார்த்து ஓகே சொன்னது இதுதான், இந்த ட்ரெஸ் நான் போட்டிருந்தேன் டைரக்டர் சார். ப்ரொமோஷன்ஸ்ல கூட வேற மாத்த சொல்லுவாரு, நல்லா இருக்கு சார், இல்லைன்னா அப்படி சுத்தி சுத்தி நடப்பாரு. அந்த நூலால தான் சார் துணி பண்ணணும், இல்ல இல்ல திருப்பி தள்ளி போயின்னு பாரு, திருப்பி கிட்ட அவர் வேறு, அது அவர் முடிவு பண்றதுக்குள்ள அது ஒரு சின்ன சேஞ்சா இருந்தாலும் அதை சரி இது பண்ணிக்கலாம், எதுக்கும் இன்னொரு வாட்டி நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு அவ்வளோ யோசிக்கிறவர். ஸோ ஒரு துணி, ஒரு நூல், ஒரு பெல்ட், தாத்தாவுடைய கத்தி, அதை வைக்கிறதுக்கான இது, அது பெட்டி, பேனா, இதையெல்லாம் நாங்கள் தீவிரமாக டிஸ்கஸ் பண்றோம்னா நம்ப மாட்டாங்க, எப்பா ஒரு பேனா கொண்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த படம். எல்லா விஷயத்திலும் இப்ப கூட இன்னைக்கு ஒரு விளம்பரம் வந்திருக்கேன், அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதும் கஷ்டம், உருவாக்குறதும் கஷ்டம், இதுல அதெல்லாம் வந்து எத்தனையோ காஸ்டியூம் எனக்குன்னு தனியா ஒர்க் பண்ணிருக்காங்க, அமிர்தா ஒர்க் பண்ணிருக்காங்க, அது மாதிரி நிறைய காஸ்டியூம் டிசைனர்ஸ் இதுல வேலை செஞ்சிருக்காங்க. எனக்கு தமிழ் சினிமாவில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு. நான் ரொம்ப எளிமையான தமிழ் சினிமாவும் எளிமையான மலையாள படத்துலையும் ஆரம்பிச்சவன், இப்ப மிஸ் யூனிவர்ஸ்ங்கிறது வந்து இந்தியாவில இருந்து ஒருத்தவங்க போறாங்கிறதே பெருமையா இருக்கு. இதுல ஒரு சின்ன காட்சிக்கே ஒரு மிஸ் யூனிவர்ஸ் நடிக்க வைக்கிறாங்க, அப்படி அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இப்ப எனக்கு தோணுது. நான் மறுபடியும் ரசிகனாகி இதெல்லாம் மிந்தி யோசிப்போம், சிச்சி வேணான்னு கனவு கலைச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுக்கிட்டா போதும், ஈர துணியை மடியில் கட்டிக்கிட்டு நடந்தா போதும்னு நினைச்சிட்டு இருந்த அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த
இடம் வந்து இவங்களுக்கெல்லாம் பெருமை உண்டு. வர்த்தகத்தை மட்டுமல்ல, நம்ம நினைச்ச கனவுகளை எல்லாம் நினைவாக்கி பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க, நானும் முயற்சி பண்றேன். அதை வெற்றிகரமா இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்கு காரணம் இது போன்ற முயற்சிகள் தான். அதில் நானும் பங்கு பெறுகிறேன் என்பது இவர் சொன்ன மாதிரி, சில நேரங்கள் எவ்வளவுதான் நட்சத்திர அந்தஸ்தை நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் விட்டு போகாது. ஸோ இவ்வளவு தூரம் வந்துட்டோமா, நிஜமா வந்துட்டோமா, அந்த கிள்ளி பார்க்கும் தருணங்கள் அனைவருக்கும் உண்டு, நடிகர் திலகத்துக்கும் உண்டு, மக்கள் திலகத்துக்கும் உண்டு. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதல ஒலிக்கும். We'll remember these words. அதனால இது சூப்பர்ஃபிஷியலா பார்க்க மாட்டாங்க யாருமே. They know எவ்வளோ டெப்த்தோட நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோடு. இல்ல, ரசிகர்களுடைய கருணைக்கு வந்து அளவே கிடையாது. அவங்க பிடிச்சு போச்சுன்னா எங்களுடைய ஒரு சில பிழைகளை மன்னிச்சுட்டு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றத வழக்கமான ஒரு வார்த்தையை குழந்தைய கொஞ்சம் மாதிரி கொஞ்சிடுவாங்க. அப்படித்தான் என்ன 60-65 வருஷமா கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்றென்றும் நன்றி கடன்பட்டவன். ஏன்னா நான் வந்து பண்ண எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். இந்த உலக சினிமாக்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை விட சிறப்பாக நான் செய்த காட்சிகளை வேறு உருவத்தில் அவர்கள் செய்யும் அதை அட்டே இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு யோசிக்க வைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு நடுவில் என்னை அன்பின் காரணமாக மட்டுமே தோளில் தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாள் உண்டு. சங்கர் சார், இவ்வளோ வருஷமா நீங்க வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு ஒர்க் பண்ணிருக்கீங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போயிருக்கீங்க, டஃப் கண்டிஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா ஒரு ப்ரொடியூசர்னுடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியமா இருந்திருக்கும். ஃபியூ வேர்ட்ஸ் ஆன் சுபாஷ் கிரண் அவர்கள். இந்த படம் முதல்ல வந்து வேற ஒரு ப்ரொடியூசருக்கு பண்றதா இருந்தது. அப்போ அது கேள்விப்பட்டு ஒரு சிறந்த நண்பரா பழகுவார். அவர் கேள்விப்பட்டு, என்ன நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த இந்தியன், இது நீங்கள் வெளியிலெல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை மாதிரி, இது நான் தான் பண்ணுவேன், ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு, அப்புறம் நான் அந்த ப்ரொடியூசர் அவங்கள்ட்ட பேசி அப்புறம் அந்த படத்தை வந்து இப்போது சுபாஷ் தயாரிக்க நம்ம படம் எடுத்துருக்கோம் இந்தியன். இதில் சொன்ன மாதிரி இப்போது சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணிட்டாலும் அதை வந்து அந்த கற்பனையை நிஜமாக்குறதுக்கு, நிஜமாக ஒரு காட்சியாக பார்க்கறதுக்கு அதுக்கு உண்டான செட்டு, அதுக்கு உண்டான மேக்கப்பு, அதுக்கு உண்டான லொக்கேஷன், அதே மாதிரி பொலிவியா போகிறதுக்கு ரொம்ப, இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். லைக் பொலிவியா போய் அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுலாம், தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணலன்னா, இப்போ நான் இமேஜின் பண்ணது அப்படியே ஸ்க்ரீனில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஐ ஹவ் டு தேங்க் சுபாஷ் சார் டு ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். ஃபன்னான ஒரு கேள்வி, இந்தியன் டூனுடைய டேக் லைனே ஜீரோ டாலரன்ஸ். செட்டில் சங்கர் சருக்கும் கமல் சருக்கும் எந்த விஷயத்தில் ஜீரோ டாலரன்ஸ்? எங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் தரக்குறைவு. தரக்குறைவுக்கு ஜீரோ டாலரன்ஸ் எனக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. இது போதும், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான காட்சிக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கண்ணீர் வர்ற காட்சி ரொம்ப நேரம் நடிச்சுட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பழையா இருக்கும், இருந்தாலும் ரெண்டு பேரும் அதை திருப்பி வருமா, அதே இடத்துல கண்ணீர் வருமா தெரியாது. ஏன்னா அது என்னையும் தாண்டிய ஒரு உணர்வு. ஆனால் ரெண்டு பேருமே அதுக்கு முயல்வோம். அந்த மாதிரி நிறைய இது இருந்திருக்கு. இன்னும் ரொம்ப இது ப்ரெஸ் மீட்டுங்கிறதுனால தற்பெருமை சொல்லிக்கிறோங்கிறது இல்லை. நான்லாம் வந்து சத்யா ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருக்காங்க, அடிமை பெண்ணுக்கு பர்மிஷன் கிடைக்குமா அந்த செட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஜெய்ப்பூரையே கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி படத்துலலாம் நடிக்க முடியுமான்னு ஏங்கிறது ஒன்று. கிட்டத்தட்ட அதை விட பிரம்மாண்டமான செட்டில் எனக்காக என் படத்துக்காக போடுறாங்கங்கும்போது
எனக்கு நான் முதல் நாள் அந்த செட்டுக்கு போகும்போது அனுபவிக்க முடியாதபடி மூஞ்சி எல்லாம் மேக்கப் போட்டு அறியுது அரிக்குது நீளமான டயலாக் இப்படி அதை அனுபவிக்க முடியாம பட்டாரு இவர். சாரி சொல்றாரு இப்போ தாக்கிய சொல்லிட்டு இருக்கேன் அவரு சாரி சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அது இப்போ யாரா இருந்தாலும் உள்ள வந்ததும் அப்படியே மலைத்து போற அளவுக்கு அதுக்கான பொருட்கள் மெட்டீரியல்ஸ் இந்த ஊரில் கிடைக்கல. அதுக்காக வெயிட் பண்ணி பண்ணாங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி போகும்னு சொன்னால் என்ன சட்டம் ஆரம்பிக்கலாமேன்ற அந்த செட்டை பார்த்தது தான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஒருத்திட்டுன்னு. நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. அது நான் சொன்னதுல எந்த இம்மையளவும் குறையாத அளவுக்கு இருக்கு அந்த செட்டு. வியப்பா இருக்கு அது. ஒரு 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 பாதி படத்தை இதுலயே எடுத்துடலாமேன்னு தோணும். ஆனால் அது பத்து நிமிஷம் கூட வராது அந்த படத்துல. அந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டங்கள் இந்த படத்துல இருக்கு. ஒரு இடத்துல நிக்க டைரக்டர் மாதிரியே கதையும் ஒரு இடத்துல நிக்காது. வேற ஊருக்கு போயிட்டு இருக்கணும். Waiting for it, sir. Really, really looking forward to it. ஒரு சில லெஜெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு கொடுப்பினை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு MS தோனிக்கு மட்டும்தான் சச்சினையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு, விராட்டையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு. அதே மாதிரி கமல் சார் எங்களுக்கு நடிகர் திலக்கமோட நீங்க நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இந்த தலைமுறையோடையும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. என்ன விஷயங்கள் கத்து கொடுத்துருக்காங்க திஸ் ஜெனரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் உங்களுக்கு? What have you learned from them in the generation of actors? முக்கியமான விஷயம் what you learned கேக்குறீங்க தெரியுமா? அதுதான் கேள்வி இல்ல, அதான் பதில். ஏன்னா கத்துக்கிறது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நடிக்கிற தலகத்தோட தோல் உறைஞ்சிட்டேன் நான். அவர் என் தோல்ல கை போட்டிருக்காரு, நான் அவரை கட்டி பிடிச்சிருக்கேன். அப்புறம் என்னையா வேணுங்கிறது வந்து கற்றல் கிடையாது, கற்றது புரியாமல் இருத்தல் தான். அது இன்னும் தொடர வேண்டும் அப்படிங்கறது வந்து இந்த இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எத்தனை தலைமுறை இருக்கோ அவங்களெல்லாம் என்னை விட அதிகமாக கனவு காண்பவர்கள் இந்த தருணத்தில். எனக்கு தான் நட்சத்திரம் அந்த வந்துருச்சு. அதனால கொஞ்சம் என்னப்பா வண்டி லேட்டு, இதுதான் இந்த இந்த பந்தாக்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எது வேணா நான் பஸ்லயாவது ஏறி வந்துடுறேன் சார், நாளைக்கு இந்த ஷூட்டிங் இருக்கணும் அப்படின்னு கேட்ட அந்த ஆர்வம் நட்சத்திரங்களுக்கு குறையும். குறைய கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதை ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். நான் வந்து நடிகர் தலைவர் அவர்கள் தேவரம்பரம் படத்துக்கு தப்பி தவறி 7 மணி காட்சின்னு சொல்லிடாதீங்க அந்த மனுஷர்கிட்ட அப்படின்னு கெஞ்சுவேன் நான். 7 மணி காட்சின்னு சொல்லிட்டா நல்ல சலவை செஞ்சு கிணஞ்சி போட்ட சட்டையோட ஃபுல் கெட்டப்போட 6:30 சேர் போட்டு வந்து உட்காந்துருவார். இப்பதான் ஆணி அடிச்சுட்டு போங்க. அப்படிப்பட்ட ஆர்வம் வந்து நான் தேவரம்பரம்ல பார்த்தேன். அது அதையும் கத்துக்கணும். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஆர்வம் தனியா அப்படியே கிட்டத்தட்ட நாகேஷ் திருவிளையாடல போல மேட்டு பாரு சிவன் வர்றதுக்கு முன்னாடி, அது மாதிரி ஷார்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இவங்க அலையிறது எனக்கு பிடிக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். நான் எல்லாத்தையும் கவனிப்பதற்கு காரணம் தற்காப்புக்காக அல்ல, கற்றலுக்காக. அதனால நான் கத்துக்கிட்டது வந்து இந்த 3 தலைமுறைங்கிறது வந்து இன்னும் பல வாய்ப்புகள் எனக்கு கடைசியா டெர்மினஸ்ல 1 ஸ்டாப்புக்கு முன்னாடி வண்டி டெப்போக்கு போறதுக்கு முன்னாடிலாம் ஏறி பயணம் பண்ணியிருக்கேன். அது வந்து டி கே சண்முகம் அவர்கள் ஒரு தலைமுறைக்கே தெரியாது அவங்கெல்லாம் அப்படி பெரும் கலைஞர்கள் இருந்தார்கள் என்பது. கே பி சுந்தராம்பாள் அவர்களுடன் எனக்கு பின் வீடு. அவங்க கிட்ட போய் வெக்கமே இல்லாம பழனி அப்போ எல்லாம் பாடி காட்டிருக்கேன் நான். அவங்களாம் அதை கனிவோட கேட்டுக்கிட்டு எனக்கு இட்லி இட்லி சுட்டு தருவாங்க. அம்மையார்கிட்டயே ஞான இட்லி வாங்கி சாப்பிட்டவன் நான். ஞான பழம் இல்லை, ஞான இட்லி. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறத நான் வந்து அதிர்ஷ்டமா கூட நினைக்கிறேன், பெரும் பாக்கியமாக these moments sir in the kadaigal kekkuradhukku we feel truly special. Thank you, thank you. And instagram la nariya na vandu padichittirundha enna madri kelvigal kekkalana instagram la siddharth nodiya photo long shot la irukku neenga ezhudhirpinga objects may in the mirror may appear closer than they are adarkana
Sorry. Hello, check. Objects in the mirror are closer than they appear. Thank you. Why could a mirror lower? Yeah, yeah. Closer than they appear. Usually, அது வந்து எச்சரிக்கைக்கு எழுதியிருப்பாங்க கார்ல. இது எந்த கன்னோட்டேஷன்ல, என்ன கண்ணோட்டத்துல எழுந்தீங்க? ஏன்னா அவர் என் மேல் காட்டும் அன்பிற்கும் அவர் மேல் நான் வைத்திருக்கும் மதிப்பிற்கும் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சுதான் பேச ஆரம்பிச்சோம், சந்திக்க ஆரம்பிச்சோம். ஸோ இட் இஸ் அ விஷ்ஃபுல் திங்கிங். ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கணுங்கிறது தான் அதோடைய. நாங்கள் எப்போ கூட இருந்தாலும் நானே கொஞ்சம் நடிகர்கள் கூடாம் டெக்னீஷியன் கூடாம் சேர்ந்துச்சுன்னா பேசிக்கிட்டே இருப்போம் சளைக்காமல். ஏன்னா பேசுவதற்கான சப்ஜெக்ட் சினிமாவாகிவிடும், சினிமாவாகிவிடும் பட்சத்தில் அப்புறம் சாப்பிடுவாங்க ரொம்ப லேட் ஆகுதுன்னு யாரும் ஞாபகப்படுத்தினாதான். அந்த மாதிரி உரையாடல்கள் எனக்கு சுஜாதா சார் கூட டான்ஸ் ரோட்ல நடந்திருக்கு, மணிரத்னம், பாலகுமார் இவங்க எல்லாரோடையும் இவரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிற்கவே நிற்காது எங்க அங்கே டான்ஸ் ரோட்டே நின்று பேசிட்டு இருப்போம். சரி எல்லாருமாவது சாப்பிட வாங்க, தயவு செய்து சாப்பிடாம அப்படி பேசிட்டு இருக்காங்கங்கிற அளவுக்கு இந்த பேச்சு நீளம். இப்ப கூட நாங்கள் மலேசியா சிங்கப்பூர் போயிருந்த ஃபிளைட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனா அதுக்கான வருத்தங்கள் வந்து எங்களுக்கு சந்தோஷமா மாறிடுச்சு. அப்ப ஃபிளைட் கிடையாதா, இப்ப பேசிக்கிட்டே கார்லயே போயிடலான்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக. அது எங்களை ஃபிளைட் மிஸ் பண்ணவங்க மாதிரி தெரிஞ்சிருக்காது. இல்லாத ஃபிளைட்ல ஒரு டிக்கெட் வாங்கிட்டு சந்தோஷத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். That's what I meant. I wish we were closer, even long before. How does this make you feel, sir? இந்த மாதிரி வார்த்தைகள் especially உங்களுடைய குரு கிட்ட இருந்து. வேணா சும்மா உணர்ச்சி வசப்பட்டவர் இவ்வளவு பேருக்கு இருக்க அவரை அழ வைக்க வேண்டாம் நினைக்கிறேன். சேனாபதி தாத்தானுடைய கம்பேக்கே ஒரு காஸ் ஃபார் செலிப்ரேஷன். அதை தாண்டி இந்தியன் டூல மற்ற விஷயங்கள் டு செலிப்ரேட் என்னென்ன இருக்கு? கதை கேட்கறாங்க சார் பாத்துங்க. இல்ல இதுல வந்து மெயினா நிறைய கேரக்டர்ஸ் கேமியோஸ் ஜாஸ்தி. அது எல்லாமே நல்ல ஒரு பண்பட்ட நடிகர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்த நடிகர்கள், சிறந்த நடிகர்களை வந்து இந்த படத்துல காஸ்ட் பண்ணியிருக்கோம். லைக் சமுத்திரகனி சார், எஸ் ஜே சூர்யா, பாபி சிம்மா, தம்பிராமையா, மனோபாலா, விவேக், அப்புறம் ரேணுகா, சொல்லிட்டேன், சித்தார்த் மெயினா, ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், நிறைய கேமியோஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா இதில் நிறைய ஃபேமிலி விஷயங்கள்லாம் அந்த படத்தில் வருது. ஸோ எல்லா ஃபேமிலியும் வந்து எங்கேஜாக பார்க்கக்கூடிய படமாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நடுவில் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு மீடியாவுக்கு பரிச்சயமான ஒரு கேரக்டர் தான், அது ஆர்கே லக்ஷ்மனுடைய கார்ட்டூன் காமன் மேன். அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த கார்ட்டூன் வந்து ரெகுலராக போடுறாரு. அது ரொம்ப அந்த கார்ட்டூன்லாம் ரொம்ப பிரபலம், ரொம்ப மிகச்சிறந்த ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆர்கே லக்ஷ்மன் அவர்கள். அவருடைய அந்த காமன் மேன் கதாபாத்திரத்தை வந்து ஒரு 3D அனிமேஷனில் இதில் வந்து இந்த கதையில் வந்து ஒரு கதை சொல்லும் ஒரு டூலாக நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அது ஒரு புது விஷயம். அப்புறம் சொன்ன மாதிரி பொலிவியாவில் எடுத்த அந்த கேலண்டர் சாங் மிஸ் யூனிவர்ஸ், நான் வந்து இந்தியன் ஆக்ட்ரஸே ட்ரை பண்ணேன், ரெண்டு மூணு பேரை ட்ரை பண்ணேன், கிடைக்கல, அவங்க டேட்ஸ் கிடைக்கல. அப்போது வந்து அந்த கேலண்டர் ஷூட்டுக்கு பொருத்தமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பார்த்தோம், அவங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணதுனால அவங்கள வந்து இந்த பாட்டில் நாங்கள் படத்தில் வருவாங்க அந்த பாட்டில். அப்புறம் மெயினாக டெக்னீஷியன்ஸ் லைக் ரவிவர்மன் ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு. இப்போ சார் சொன்ன மாதிரி வியந்து பார்க்குற ஒரு செட்டெல்லாம் வந்து முத்துராஜ் ப்ரொடக்ஷன் டிசைனரோட ஒர்க்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். இந்த படத்தில் பார்த்துட்டு அப்படி நம்மளே ஒரு லேஸில் எக்ஸைட் ஆக மாட்டோம். ஒரு செட்டு டிசைன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு பேக் அண்ட் ஃபோர்த் போவோம், கடைசியில் ஒன்று கொடுப்பாரு. செட்டில் வந்து பார்த்தா நம்மளுடைய எதிர்பார்ப்பையை மிஞ்சக்கூடிய ஒரு அருமையான ஒரு அவுட்புட்டை வந்து முத்துராஜ் சார் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் விட மெயினாக நம்ம கமல் சார் தான். நான் வந்து
பார்ட் ஒன்ல சொன்னேன், லைக் ஒரு தராசில் வந்து ஒரு பக்கம் டைரக்டர், ப்ரொடியூசர், படத்தில் நடித்த ஆக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், அத்தனை பேரையும் ஒரு தராசில் போட்டுட்டு இன்னொரு பக்கம் தராசில் கமல் சாரை உட்கார வச்சா ஈக்குவல் ஆகிடும். அந்த அளவுக்கு இவருடைய இவர் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது அந்த இந்தியன் ஒரு விழாவில் நான் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தராசு இந்த பக்கம் சாஞ்சிடுச்சு. சார் வந்து எங்கள் எல்லாரையும் மிஞ்சுற அளவுக்கு அவர் வெயிட்டாக இருக்கார் அந்த படத்தில் அப்படிங்கிறத நான் வந்து நீங்கள் கேட்டிங்களே படத்தில் வேறு என்ன, நான் இல்லைன்ட்டு சாருடைய பர்ஃபார்மன்ஸ், சாருடைய ப்ரெசன்ஸ், ஏன்னா அவர் வர சீனெல்லாம் வந்து அப்படி ஒரு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. அது ஒரு எழுதுனதுக்கும் அது ஒரு சீனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அது எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குதுன்றதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஐ பிலீவ் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேன்டாஸ்டிக் கமல் சார், நீங்களும் உங்களுடைய பதில் அதுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரஸ் கிட்ட அவங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். அதாவது இவ்வளோ விஷயங்கள் சொல்றோம் இல்லையா, இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து சுபாஸ்கரன் ஒருத்தர்கிட்ட நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன், ஒரு ஃபோன் பண்ணுவார், ரெண்டே ஃபோன் கால் தான். எடுக்கிற முடிவுகள் ரொம்ப பெரிய முடிவுகளாக இருக்கும். எத்தனை நாள் தள்ளி போடலாம் ஷூட்டிங்கிறது வந்து சாமானியமான செய்தி அல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு. இப்போ வேணாம் சார், ஒரு விபத்து நடந்துச்சு, நீங்கள் புறட்டு வாங்க, ஒரு கால் புறட்டு வந்துடுவார். இல்லை இதை நடுவில் ஒரு சில மாற்றங்கள் இவர் சொன்னபோது இப்படி பண்ணலான்னு சொல்லும்போது, ஆ சரி சார், நீங்கள் ரெண்டு பேரும் முடிவெடுத்து பண்ணிருங்க சார் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை, அது இல்லாமல் இந்த படத்தை இத்தனை வருடங்கள் நகர்த்தி கொண்டு வந்திருக்கவே முடியாது. அதற்கு பிறகு என்ன பண்ணுறது தெரியாமல் கோவிட் விபத்துகள் என்று பல விஷயங்கள் எங்களை தடுமாற வைத்த போது ரெட் ஜாயின்ஸ் உள்ள வந்தாங்க. இதெல்லாம் தான் அப்படி ஒரு மூன்று முக்கிய கால்களை வைத்து நிற்கும் முக்காலி, அது சொல்லி ஆகணும். இங்க அது போக டெக்னீஷியன்ஸ் பேரை எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க. இந்த இதுல போட்டிருக்கு இல்லையா, அதுவே கம்மி அது நம்பர் ஆஃப் நேம்ஸ். முந்தியெல்லாம் நாலு அஞ்சு பேர் தான் போடுவாங்க, அதுக்கு அதோட பங்கு முடிஞ்சிடும். ஆனா இதுல எத்தனையோ பேர் வேலை செஞ்சிருக்காங்க. நான் சொன்னது சும்மா ஒரு ஒரு பானை சோற்றுக்கு பதம் தான். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அதுவும் சாமானியமான வேலை இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் தான். இவர் ட்ரெயினை கொண்டு வரும் சொன்னார் தான், அந்த ட்ரெயின் மேல அரிசி இருக்கும், அது மேல வெள்ளக்காரங்க இருக்கும், அது வந்து ஆப்பிரிக்காவில் நடக்கணும் அப்படி உண்டு. இல்லை இது வந்து உலக அழகி வேணும், சரி சார் கொண்டு வந்துடலாம், எங்க உலகத்துல யாரும் அடிக்கடி போகாத இடமா இருக்கணும், சரி சார் போயிடலாம், ஒரு 120 பேர் அங்க கொண்டு போயிட்டோம். இதெல்லாம் எல்லாமே சரி சார், நல்ல பிரம்மாண்டமான செட்டு போடணும், போட்டுடலாம் சார், இவ்வளவு சதுர அடி, இவ்வளவு இந்த ஆளை விட பெருசா இருக்கு, சரி போட்டுடலாம் சார், ஆனா எல்லாம் தங்கமா இருக்கணும். நடுவுல வைக்கிறதுக்கு நடுவுல வேணா கரன்சி நோட்டு வைக்கலாம் அப்படின்னா, அந்த மாதிரி கேட்க கேட்க அதுக்கெல்லாம் ஒரு ஒரு குப்பத்துல ஒரு சாங் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஓஹோ சரி, சீக்கிரம் முடிச்சிருவாங்க ரெண்டு நாள்ல. அந்த குப்பத்துல இருக்கிற பில்டிங்குக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு 1000 தான் கூட, அத்தனைக்கும் ஈடு கொடுக்க வேண்டியது வந்து ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா அத்தனை பொங்கல், அத்தனை வடை, அத்தனை பாத்ரூம், இதெல்லாம் நீங்க கணக்குல எடுக்கிறது இல்ல. அத்தனை பேருக்கு ட்ரிப்பு, வீட்டுக்கு வண்டி போக, காலையில 5 பிக்கப், டிராப், அத்தனை மேக்கப் மேன், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பதட்டமா இருக்கும். ஐயோ இந்த தொழில் வேணாம்பா நமக்குங்கிற மாதிரி இருக்கும். இத்தனையும் தாங்கி பிடிச்சிருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமரா டிபார்ட்மெண்ட்லயே என்னென்னமோ நாங்க கேள்விப்படாத மெஷின் எல்லாம் இப்ப எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது எப்படிங்கிறதுக்கு எங்களுடைய பின் இதுக்கு முன்னாடி இருக்கிற வெற்றிகள் தான் காரணம்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். Beautifully said sir. இப்போ எங்களுடைய மீடியா ஃப்ரெண்ட்ஸ், சாரி சாரி, உங்களுடைய கேள்விக்கு முன்னாடி சிதார்த் ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு சே சம்திங். ஹலோ, செக் செக், சாரிங்க, ஐ ஜஸ்ட் டேக் அ மினிட். இது வரைக்கும் பாவனா
சாரியும் ரெண்டு சார்ஸையும் கேட்ட கேள்வியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் எல்லாருக்கும் இருந்த கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் எப்படி தாண்டி வந்தாங்க, அதை தாண்டி எவ்வளோ பெரிய ஒரு முதலீடு, எவ்வளோ பெரிய செலவு, எவ்வளோ பெரிய ஒரு விஷன் அண்ட் ஆம்பிஷன் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேட்டீங்க. முக்கியமாக இந்த இந்தியன் 2 படம், இந்தியன் 1 ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க, இந்தியன் 2 படம் நீங்கள் ஏன் தியேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிறதுக்கு காரணம், ரெண்டு முக்கியமான காரணம் இங்கே இருக்காங்க. பட் அதை தாண்டி இந்த படம் பேசுகிற சமூக கருத்து, இந்த படம் பேசுகிற சமூக அக்கறை, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்காக முக்கியமான ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் கருதுறேன். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ், நீங்களாம் எங்களை மாதிரி தியேட்டரில் போய் இந்தியன் 1 பார்க்கல இல்லையா, ஸோ அது ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க. இந்தியன் 2 தியேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் 1 பார்க்குறப்போ ஒரு கோபம் எழுந்துச்சோ, சிஸ்டத்தை ஒன்றுமே பண்ண முடியாதா, ஒரு தனிப்பட்ட மனிதனா, ஒரு ஒரு சாதாரண குடிமகனா உங்களால் என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த படத்தில் இவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக, ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக வரப்போகிற தலைமுறைக்கும் இந்தியன் 2 பேசுகிற இதை, இந்த சமூக அக்கறை, ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இது எல்லாமே ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. So please come to the theater on July 12th for these two legends, but also to see a new cinema and to see idvarku neenga paakada ipo ellaru ooyal patti nariya padam eduthutonu solranga, but ooyala patti indalavukku zero tolerance oda edukapatta padam Indian 2, I can guarantee you it will be a very memorable and refreshing experience for you. And idha taandi na rendu per kitta na romba naala wait pannit irukken, oru rendu chinna kelvi ketrren. First Shankar sir ketrren. சங்கர் சார், நீங்க ஒரே நேரத்தில் இந்தியன் 2, இந்தியன் 3 அண்ட் கேம் சேஞ்சர் எடுத்திருக்கீங்க. ஐ திங்க் இன் வேர்ல்ட் ஹிஸ்டரியில யாருமே இந்த மாதிரி மூணு படங்களை ஒரே நேரத்தில் எடுத்தது கிடையாது. அதை பத்தின ஒரு ஒரு ஜஸ்ட் யுவர் பர்சனல் ஃபீலிங் அபவுட் தட், எப்படி உங்களால பண்ண முடியுது? பிகாஸ் நான் அவங்களை நேரில் பார்த்துருக்கேன், அவர் வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண மாட்டாருங்க, அவர் செட்டில் கத்தியே பேச மாட்டாரு, ஆனால் அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி செட்டை நடத்துவார், ஒரு ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார், ஆனால் எங்குமே ஒரு கோஷமே இல்லாம அவர் பண்ணுவார், இட்ஸ் அன்பிலீவபிள். அண்ட் நான் நேர்ல பாத்திருக்கேன். ஸோ டெய்லி சங்கர் சார் செட் நாங்க பாக்குறப்ப எப்படி இருக்கும், உங்களுக்கு டெய்லி எல்லா செட்டுமே அப்படி இருக்கிறது, ஹவு டு யூ டீல் வித் இட் அண்ட் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? இது நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலா, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்ட்டு. ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணுங்கிறது தான் என்னோட பாலிசி. ஆனா சூழ்நிலை வந்து ஒரே நேரத்துல ரெண்டு படம், அந்த இது வந்து மூணு படமா வர பார்ட் 3 வர ஆயிடுச்சு. சுச்சுவேஷன் வந்துருச்சு, லைக் ஓகே நீச்சல் அடிச்சு தான் அவனை, எதிர்நீச்சல் அடிச்சு அவனை குதிச்சாச்சு, ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கிறேன். அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த கரோனா பீரியடில் வந்து எப்போ வேணா இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல, ஆனால் ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணும்ட்டு இந்த கரோனா பீரியடு பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டேன். ரைட்டிங் ஒர்க்கு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு, காஸ்ட்யூம்ஸ், என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். நேராக போனால் கேமரா பறித்து ஷூட் பண்ண வேண்டிதான், அந்த அளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமும் எனக்கு டைம் இருந்தது. டைம் இருந்ததுனால நான் வேறு சில கதைகள்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரெண்டு படம் பண்ணும்போது இது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது, ஏன்னா எல்லா ப்ரெப் ஒர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டு இருந்தாலும் இந்தியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சது. அண்ட் நவ் கமல் சார், ரீசெண்டாக நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேஜில் இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப புரிதலோடு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்களில் உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் பிடிக்கும், அப்படி பார்க்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இந்தியன் 3 அப்படின்னு, அந்த காரணத்துக்காக தான் நான் இந்தியன் 2 ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணேன்னு நீங்கள் சொன்னீங்க. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்தியன் 2 பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஜென்ரலாவே இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகா இன்னும் அவங்களுக்கு புரியற மாதிரி ஒரு கேட்டீங்கன்னா, 6 வருஷம் டைரக்டர் கிட்ட எந்த குறையும் இல்லாம நான் நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே பிரஸ் மீட்ல என்ன அவர் போன்ல கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு 3rd பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது, இது குழந்தைகள் கிட்ட கேட்க கூடாத கேள்வி, அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? ரெண்டு பேரும் இல்லைன்னா குழந்தைய கிடையாது, நண்பர்கள் எடுக்க முடியாது. நல்ல நண்பர்கள், நல்ல விமர்சகர்கள், அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க கூடாது என்பதுதான் என்னுடையது. நல்லா வந்திருக்கு. எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா,
இந்தியன் 3 இப்பதான் ஜூலை 12 ரிலீஸ் முடிவாயிடுச்சு. எனக்கு இந்தியன் 3 ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் மனசு. அதை நீங்க யாரும் தடுக்க முடியாது, டைரக்டரே தடுக்க முடியாது. ஏன் நானா எடுத்து சொன்னேன் 3 எடுத்துட்டீங்க, எனக்கு இப்ப அதுக்கு மேல ஆசை வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நாங்க ஃபர்ஸ்ட் சாம்பார் தான் பிரமாதமா இருந்தது, இல்லைங்கல ரசமும் நல்லதா இருந்தது. பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்க என்னை கோவிக்க கூடாது. இதுதான் உண்மை. இன்னும் நான் இந்த பிரஸ் மீட்டை வந்து இந்தியன் 3 பிரஸ் மீட்டை ஆக்க விரும்பல. ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. எனக்கு இந்தியன் 4 தாங்க பிடிக்கும். ஏன்னா இந்த பாயசத்தை ஆல்ரெடி எனக்கு ருசி காமிச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இந்தியன் 4ல நான் இருப்பேன், அந்த ருசியும் சீக்கிரமா காமிச்சிருங்க, சந்தோஷமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். அங்க சுபாஸ்கரன் அவர்கள் பேனா கேப்ப திறந்து செக் புக் கொண்டு வரணுங்க சைன் பண்றது எனக்கு தெரியுது, மலச்ச ஞான திருஷ்டியில தெரியுது. நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் வருதுன்னு சத்தியாகிரக பாணியில தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும். இந்த படத்துல வந்து நான் வந்து காந்தி வழியில வேணும் போறோம், நீங்க போங்க, நான் வந்து நேதாஜி வழியில போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இன்றைய சூழ்நிலை, இன்றைய காலகட்டம், சமூகம், இன்றைய அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து நேதாஜி வழியில போகணுமா? அந்த கோபத்தையும் அந்த இதையும் எடுக்கணும்னு இந்த படம் சொல்ல வருதா? அப்படி வரணும்னு நீங்க நினைக்கீங்களா? அதாவது நம்ம கலைஞர்களாக எல்லா காலகட்டத்தையும் தொட்டு பார்க்கலாம், கவிஞர்களாக எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்கலாம், தப்பு இல்லை, அதுபடிதான் வாழணுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு கலை படைப்பு. ரௌத்ரம் பழகு என்று பாரதியார் சொல்லிட்டதுனால எல்லார்கிட்டையும் பழக வேண்டியது இல்லை. அந்த மாதிரி இந்த நேதாஜியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு காந்தியின் பொறுமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்றதுங்கிறது யோசிக்கணும். நேதாஜியின் வீரம் என்பது வெட்டுக்குத்து மட்டும் இல்லைங்க, அந்த பயணம் பாருங்க, அந்த பட்டினி பாருங்க, அந்த திரட்டல், ஒன்று திரட்டல், அந்த திறமை எந்த விதத்திலும் நம்முடைய தலைவர்களை ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னது இந்த பார்ட் 2 பார்ட் 3 வர்ற வம்பு தான் வரும். ஏன்னா ஒருவர் இல்லாமல் இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது. காந்தி மட்டும்தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதே என்னால் நம்ம பல்முனை தாக்குதல் தாங்க முடியாம வெள்ளக்காரன் ஓடி போனது தான் உண்மை. ஒரு பக்கம் வன்முறை தாக்குதலும் இருந்தது, ஒரு பக்கம் அஹிம்சை தாக்குதலும் இருந்தது, சட்டப்பூர்வமான தாக்குதலும் இருந்தது. அத்தனைக்கும் மேலாக மக்கள் குரல் மேலே எழுந்தது. எனக்கு இந்த படத்தை பத்தி இவர் சொல்லும் போது எல்லாரும் இந்த பேன் இண்டியன் பிலிம்களா இது அப்படிங்கிறாங்க. பேன் இண்டியன் தாட், பான் இண்டியன் குற்ற உணர்வு, பான் இண்டியன் கடமை உணர்வு, பான் இண்டியன் வீரம், தேவையான நேரத்தில் இது எல்லாம் ஒன்றாய் குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால இந்த படம் இதை மட்டும்தான் சொல்கிறதுன்னு இப்போ நினைக்கக்கூடாது. நாம ஒரு புரூஸ்லி படம் பார்க்கணும்னா வெளியே வந்து உங்க மாமா மச்சான மூஞ்சில மிதின்றது அல்ல அதோட கருத்து. அது அப்படி பாருங்க, ஒரு கலையை எப்படி எல்லாம் கொண்டு போயிருக்கான் அந்த ஆள்னு ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் உட்காந்து சந்தோஷமா விருந்து சாப்பிட்டுட்டு அதை விமர்சனம் படுத்த வேண்டும். இது ஒரு கலை படைப்பு. இதில் உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவதுதான் படத்தில் வரும் வில்லனை. எல்லாருக்குள்ளயும் ஒரு வில்லன் இருக்கு. ஒரு ஒரு கான்சியன்ஸ் வேணா செய்யாதேன்னு நீங்க தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவி சாய்க்க மறந்ததனால் தான் அந்த தவறே நிகழ்ந்திருக்கும். தடிக்கு விழுறதுல இருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுல இருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க உங்கள் மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு நியாயமான குரல், வேண்டாம் இதை செய்யாதே. நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போதும் இல்லை செய்யுங்கன்னு அப்படி சொன்னதுனாலதான் சங்கர் பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிறாரு.
உள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு அவருக்கு, வேண்டாம் இந்த வம்ப விஷ பரீட்சை எதுக்குன்னு கூடு நாலு பேர் சொன்னா கூட அதை விஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அது மாதிரி வன்முறை நமக்குள்ள இருக்கும், கோபம் கிடைச்சீங்க. ப்ளஸ் 90s கிட்ஸ் வந்து இந்த படத்தை அதாவது பார்ட் 1 ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா வேணாமா? இல்ல, சோஷியல் மீடியா வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதில் வர நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும், நெகட்டிவிட்டி சில தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். மெயினாக சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது அதனுடைய யூசர் நேம் அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க யாருன்னு தெரியுது. ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கா இல்லை வந்து வேணும்னுட்டு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்களான்றது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது. அடுத்தது என்ன கேட்டீங்க? இந்த படத்தை ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா, அந்த இந்தியன் 1 வந்து ரீவிசிட் பண்ணணுமான்னு கேட்டேன். பண்ணாலும் நல்லது தான், பண்ணாமல் வந்தாலும் இந்த படம் ஒர்க் ஆகும். சங்கர் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த மாசம் 30ஆம் தேதி வந்தா ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆகி 31 வருஷம் நிறைவடையுது. 31 வருஷத்துல உங்களுடைய நிறைய ஆசைகள் நிறைவேறி இருக்கும். நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது பட்டியல் சொல்ல முடியுமா, நடிகர் திலகத்தை இயக்காதது உள்பட? இல்ல, அது நிறைய இருக்குங்க. வந்து நிறைவேறாததை விட நிறைவேறதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதில் மெயினாக வந்து கமல் சாரோட 2 படம் பண்ணிட்டேன் போகுது, 3 படம் ஆயிடுச்சு. வேற என்னங்க வேணும், நிறைவேறதை வச்சு நான் சந்தோஷப்படுறேன். கமல் சார் இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து உங்களுக்கு 3 ஜோடி இருந்தது. இதில் 3 அழகான ஹீரோயின் இருந்தோம், உங்களுக்கு ஜோடி இல்லை, அது உங்களுக்கு வருத்தம்? அதாவது என்னுடைய ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாகத்தான் இருக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா காரணம், கல்யாணத்தோட முடிஞ்சு போயிடும் அந்த வாழ்க்கை. ஒரு இளைஞன் அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிடாது. இப்ப எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்றத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே வித்து போட்டவர் சங்கர், அவருக்கு நன்றி சொல்லணும். மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லணும். 30 வயசு 35 வயசுக்குள்ள என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க என்கிட்ட. இதுக்கு இதை விட பெரிய பயம் இருக்கதா? நான் எனக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஐயோ, இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே, சுத்தி சுத்தி நான் 1 மரத்தை சுத்தினா 3 மரத்தை சுத்தி ஆடுறாங்க இருந்தாலும் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன் They made me age gracefully in my mind. அதனால எனக்கு ஜோடி இல்லைன்னு இவங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடியை பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வரவழைச்சிட்டாங்க அவங்க. அதுக்கு நன்றி தான் சொல்லணும். ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டு இருக்கிறது? ராமானுஜாச்சாரியருடைய ஜோடி அந்த திருவரங்கம் தான். என்ன திடீர்னு பத்தி பேசுறேன், நான் எல்லாம் பேசுவேன். அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம். அதை நான் ரொம்ப ரசித்தேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அதை போய் எத்தனை பாட்டு எத்தனை டான்ஸ்லாம் கேட்டுட்டு இல்லாமா, எத்தனை குத்து எத்தனை அதில் எத்தனை சத்து நீங்கள் படத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் தான் சந்தோஷமா இருக்கும். எங்க ஒரு செக்யூர் ஆக்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இவ்வளவு செக்யூர் ஆக்டர் நான் உலகத்தில் பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். அவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஷூட் பண்ண எல்லா ஷார்ட்டும் நான் பேசின எல்லா வசனமும் படத்தில் இருக்கு. அவர் அவ்வளவு செக்யூரான ஒரு ஆக்டர். ஸோ ப்ளீஸ், இன் எவ்ரி வே கமல் சார் மாதிரி ஒரு கோ ஆக்டர்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் டு சி, பிகாஸ் அவர் சினிமா தான் ஃபர்ஸ்ட் பெடஸ்டில் வைக்கிறாரு, தன்னை வச்சுக்கவே மாட்டார்.
அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தன்மை. அண்ட் தேங்க்யூ கமல் சார் ஃபார் த டெமோக்ரஸி யூ பிராட் டு திஸ் செட். தேங்க்யூ சோ மச். எனக்கு மட்டும் இந்த படத்தை நடிச்சவங்க எல்லாருக்கும் அவர் டெமோக்ராட்டிக்காக இருந்திருக்காரு. அண்ட் செட் வந்து ஒரு நியூ காமர்ஸோட செட் மாதிரி இருந்தது. இட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ தேங்க்யூ சார். பொதுவாக படங்கள்ல வசனங்கள் இருந்தாலே வந்து அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் டூக்கு எத்தனை கட்டியோ வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார்? நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கேன். அது என்னென்ன கட் வந்து டயலாக் கட்ஸ் வந்துச்சு, கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க, சில சில கிளாமராக இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க, லைக் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. இவருக்கு நான் பதில் சொல்றதா நினைச்சிட வேண்டாம். சென்சாரோட எனக்கு எப்பவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கோம். நல்லபடியா தான் ஒன்றும் இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்ல நிறைய கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு. அது இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன வீட்டை விட்டே துரைச்சிருவாங்கிற பயத்துல இருந்தேன். தகப்பனார ஊர்ல இருந்து வரவழைச்சிட்டாங்க எங்க அம்மா. இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தாரு என்ன எழுதியிருக்கேன்னு. தமிழ் சந்தம் அதுக்கு தலையும் சீரும் சரியில்லை. நான் பத்து அதான் பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, தலையும் சீரும் சரியில்லை. இல்லை இது கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேங்களே அம்மா. ஒன்று பண்ணு, நீ டாக்டருக்கு படி, இதெல்லாம் பாடமா மாறிடும் அப்படின்னாரு. நீ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சேன்னா அது பாடமா மாறிடும் இல்லையா? உறுப்புகள் பெயரெல்லாம் அதுல சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் கெட்ட வார்த்தை, வேற என்ன கெட்ட வார்த்தை? இல்ல ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில அவங்க அந்த தொழிலை இழிவா பேசுறது தான் கெட்ட வார்த்தை. இவங்களால செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட வார்த்தையாவே மாறி இருக்காது. இவ்வளவுதான். இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது, இது கலைஞன் ஒரு ஜெயகாந்தன் மாதிரியா இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும். கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சாதான் இது உப்பு இது காரம்னு தெரியும். அதனால சென்சாருக்கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள், இந்தியன் படத்துக்கு இல்ல அதான் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு நினைக்கிறேன், நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு. ஏன்னா நீங்க தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்பான். கண்டிப்பா எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை, அதில் எது தரம் குறைந்தது எது தரம், நம்ம போடுற சட்ட கலர்ல எது வசதியானது எது விலை குறைந்தது எது காடியானது எது கம்மியானதுங்கிறத நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்முடைய சுற்றுச்சூழல் தானே. அந்த மாதிரி இது நடக்கும். தயவு செய்து இப்ப இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல, ஆனா அந்த வில்லன் அவர் யோசிக்கிறாரு இப்படி ஒருவன் இருப்பது சமுதாயத்திற்கு கேடு என்று. இதெல்லாம் அனுமதிக்கணும், காட்டணும். இன்னும் வன்முறையினால் வரும் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வா படத்துல காட்டாம அது வலிக்கிற மாதிரி காட்சிகளா அதை காட்டினோம்னா வாழ்க்கையில நிகழாது. இது தூது, அவ்வளவுதான். சங்கர் சார், இந்தியன் ஒன் இந்தியன் டூ எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது? கமல் சார் எஸ் ஜி சூர்யாவோட காம்பினேஷன் எப்படி வந்திருக்கும் சொல்லுங்க சார். சேலஞ்சிங் தாங்க. ஏன்னா வந்து மெயின் சேலஞ்சே வந்து பார்ட் ஒன் வந்துருச்சு. அது என்ன கதாபாத்திரம், அவர் என்ன பண்ணுவாரு, எப்படி அட்டாக் பண்ணுவாரு, எல்லாமே ஓபன் சீக்ரெட். இதெல்லாம் மீறி பார்த்து பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 28 வருஷம் ஆச்சுன்னா ஒரு 20 வருஷமா வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்ற உணர்வு இருக்கு, ஆனால் கதை அமையல. ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. ஸோ ஏற்கனவே பார்த்ததை இல்லாம இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் காட்சிகள் தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வெறும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை, இது பார்ட் டூ வந்து இந்தியா பூரா விரியுது கதை. அப்படின்னும் போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டுறோன்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அத்தனை ஸ்டேட்டையும் லொக்கேஷன் பார்த்து அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது. ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க.
அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. சங்கர் சார், ஒரு க்வெஸ்சன் சார். அதான் வந்து நீங்க சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருந்தது, நீங்க வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்ட்ட கேட்டீங்களா? இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணீங்களா? ஏன்னா அவர் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாபிக்கா போச்சு. எதனால அனிருத் சாரை சூஸ் பண்ணீங்க? நெக்ஸ்ட் வந்துட்டு வந்து நீங்க எப்ப படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பத்தியே எடுக்கிறீங்க, சமுதாயத்துல வேற எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்தேன். அதை வச்சுதான் இந்த ரெண்டு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் சார். அது ரெண்டு தரம் மெயினா வந்து இப்போ 2.0 படம் முடிஞ்சு போச்சு. ஆனால் என்னென்னா அதோடைய சிஜி, அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து அவர் சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்தில் அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல. அப்படின்னும் போது அதை அப்படியே படத்தில் விட்டால் அது கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிடுவோன்றக்கா திருப்பி ஸ்கிராச்சிலேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடியறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிட்டேன், சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன், அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிப்ரவரி, அதாவது இந்த 2.0 வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், அக்டோபர் ஆர் நவம்பர். பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு. சாரும் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கார். ஸோ 2.0 பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி, ரொம்ப கஷ்டம், அது பெரிய பேர்டன் அவருக்கு. ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார். அப்படின் போது படம் ஆரம்பிக்கணும், ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன். நான் எல்லாருடைய மியூசிக் லைக் பண்ணுவேன், லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ், அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அனிருத்தருடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவர் இசையை நான் ரசிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவும் சரி, இது வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணாம் ரஹ்மான் சாருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான். சார் வணக்கம். சார் கமல் சார், கமல் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார், தேவி படி கேட்குறேன் சார். மைக்ல மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார். தேங்க்யூ வெரி மச். ஹலோ கமல் சார், அப்படின்னும் போது வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்த இந்தியன் 2 படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேச, அதாவது மன்னிக்கணும், உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நான் மட்டும் இல்லைங்க, நேர்மையான எந்த அரசியல்வாதியையும் பயன்படுத்திக்கலாம். அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது. அதாவது பான் இந்தியன் படமான்னு கேட்கிறாம, கதாநாயகனே பான் இந்தியன், அந்த கதையே பான் இந்தியன். இந்தியா தான் இருக்கு, கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க. பாரத மாதா தான் கதாநாயகி, அப்படி பார்த்துக்கலாமே. அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாசக்கதையாக கூட இருக்கலாம். அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக இது அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான். எனது கட்சிக்கு மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் 2 இருக்கிறது. அதாவது மற்றவங்கெல்லாம் வந்து படம் பார்க்க வைக்கிறதுக்காக சொல்லல, நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன். அது நன்றி. அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் வேண்டாம். ரிகார்ட்ஸ் டு தி மூவி, நீங்க கேள்விகள் ஏதாவது நான் கேக்குறப்ப சொல்றீங்க, நான் கேக்குறேன். சங்கர் சார், இந்த படம், அதாவது இந்தியன் வந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட ஊழலையும் குறையையும் தப்பையும் சொன்ன படம். ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதியே இந்தியன் 2 நடிக்க வச்சிருக்கீங்க. அப்ப சார் அரசியல் இல்ல, எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சார?
நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படம் எடுக்கிறேன், கதை எழுதுகிறேன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, thank you very much. Shalini here. Sir, இந்த question வந்து ரெண்டு பொதுவான question. இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் டூ இப்போ வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈவன் சங்கர் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம், கமல் சாரோ இதுக்கு பதில் சொல்லலாம். எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்ல இருந்து அவரோட படங்கள்ல வந்து இந்த கரப்ஷன் இது மேல ஒரு கோபம் இருக்கும். நீங்க எது பர்சனலா வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? சாரி, இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் டூ வரும்போது இந்தியா எப்படி இருக்கு? அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும் விரும்புறேன், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அப்ப நான் குழந்தையா இருந்தாலும் தெரியல. சரி, இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கலையா? நினைக்கிறேன். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம். எதுவோ மாறலையே கம் பேக் இந்தியன், எவனோ திருந்தலையே கம் பேக் இந்தியன். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அதுதான் படம், வந்து பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொன்னீங்க? பர்சனலா உங்களுக்கு ஏதோ இந்த கரப்ஷன்னால பாதிப்புகள் உண்டாகி இருக்கா? நான் பாலிடெக்னிக்ல சேரும்போது அப்ப வந்து இன்கம் சர்டிபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு இது இப்போ ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ அதுக்கு நான் இந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன், லைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், அதே நம்ம ரொம்ப பாதிச்சுது அப்போது. ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அதுதான் சார், கமல் சார், லாஸ்ட் டூ க்வெஸ்சன்ஸ் அதை பத்தி சொல்லிடுறோம். இந்தியன் ஒன் வந்து நீங்க வந்து சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் பிரசன்ஸ் எல்லாம் இப்ப இந்தியன் டூல சூப்பரா இருக்கு. இந்தியன் ஒன்ல உங்களோட ரொமான்ஸும் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஊழல் எதிர்த்து அரசியல்வாதி ஈக்குவலா இருந்ததோ அதை நாங்க இதுலயும் எதிர்பார்த்தோம். இதுல இந்தியன் தாத்தாவை மட்டும் வரீங்களா, இந்தியனாவும் வரீங்களா? பார்ட் த்ரீலயாவது எங்களுக்கு ஏற்ற அந்த ரொமான்ஸும் இருக்குமா? ஏங்க, என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சட்டம் போடலாம்? டைரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்க போட முடியாது. உங்களுக்கு பார்ட் த்ரீய பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கியிருக்காரு, கேக் ஆர்டர் வாங்கியிருக்காரு அவரு. ஏன் சார், நீங்க அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காங்க, அது பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவரு. அதனால நான் அதை பத்தி பேசல, அதை பத்தி பேசவும் வேணாம். உங்களுக்கு நீங்க பாருங்க, உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும். உங்களுடைய கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. கௌஷிக் ஃப்ரம் டிடி நெக்ஸ்ட். சார், இந்த படத்துக்கு மூணு ரைட்டர்ஸ் மொத்தம் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, மூணு ரைட்டர்ஸ் வர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் சார் இங்க மூணு ரைட்டர், மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்காக வந்து ஒன்னா வந்திருக்காங்க. அண்ட் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து அந்த மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு ரெக்வயர் பண்ணுது, அண்ட் அவங்க மூணு பேரையும் ஒரே பேஜ்ல வந்து நீங்க வச்சதுக்கான அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார். Because it's a very interesting process. மூணு ரைட்டர்ஸ்ங்கிறது ஒரு விஷனுக்காக வரதுங்கிறது, அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ என்னென்ன தேடுறது தாங்க, லைக் வந்து ஒரு நான் ஒரு கதை ஒன்று எழுதுறேன், எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பிரஷன் மட்டும் பத்தலை. ஏன்னா நான் படித்த புஸ்தகங்கள், நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதை ஒன்று எழுதுனேன். அது ஒரு வசன வடிவாக வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், இன்னும் நிறைய படித்த வந்து வேற ஒரு விதமாக வந்து எல்லாத்தையும் பார்க்குற ஒரு எழுத்தாளர் கிட்ட போயிட்டு வரும்போது, இல்லாட்டி எல்லாமே என் குரலாக இருக்கும். ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும்போது ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேற வேற குரல் ரொம்ப ஒரு அழகாக வரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம், அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க. வந்து நமக்கு வந்து லேஸில் திருப்தி வராது, திருப்தி வராதுதான் இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம். இன்னும் தேடும்போது சரி, இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தேடிட்ட குட் ஜாப் லைக் சார். லாஸ்ட் கேள்வி மைக் வச்சிருக்காங்க சார். ஸோ சார் வணக்கம், இங்க டு இந்தியர் டியர் ரைட் யா சார், செகண்ட் ரோ சார். ரெண்டு விஷயங்கள் வந்து இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எப்போவுமே வந்து மக்களுடைய கவனத்தை கவரும். ஒன்று வந்து வாஸ் ப்ராஸ்தெடிக்ஸ், தி அதர் வாஸ் வர்மம்.
இது வரைக்கும் இந்த இந்த செகண்ட் பார்ட்ல வர்மா பத்தி கொஞ்சம் டீடைல்டா தேர்ஸ் கோயிங் டு பி அன் எபிசோட் அப்படின்னு சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸ்ல வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பார்ட்ல உங்களுடைய வர்மத்துக்காக நீங்க பண்ண வேண்டிய ட்ரைனிங் அதை பத்தி இஃப் யூ கேன் த்ரோ அ லிட்டில் லைட் ஆன் இட் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நிறைய கதையிலே இருக்கு, எங்க வரணும் கேட்காதீங்க, அது பேச முடியாது. பட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான், எதனால் இதை கற்றான், யார் கற்றுக் கொடுத்தார்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கதையில. அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன பொறுத்தவரையிலும் அதுலயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லி இருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா, ரெண்டாவது பகுதி எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை, இதே எப்படியாவது ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. படத்துல எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாமே, இதை சொல்லியிருக்கலாமேன்னு தோணி விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான். அதுல நீங்க பார்ப்பீங்க நிறைய வர்மலுக்கு வர்மக்கலையை பற்றிய விஷயங்கள் இருக்கு. இந்த வர்மக்கலை மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சியில் எல்லாம் காட்டியிருக்காரு. அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும். அதை ஏன் சார் சொன்னீங்க, அதை பார்க்கட்டுமே, அவங்க பார்க்க விட மாட்டேங்க போல் இருக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக அந்த காட்சி செய்ய சொல்லலை. பட் உலக மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்தில் உங்க அனுமதியோட ஒரு அடிஷன் சார், இதுல ஒரு விரலால வர புரட்சி என்னன்னு நீங்க எலெக்ஷன்ல பாத்துருக்கீங்க, அதே விரலால இன்னொரு புரட்சி இவர் வர்மத்துல காட்ட போறாரு, அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்துல பாருங்க பிளீஸ். அவர் கள்ளச்சாராயத்தை பற்றி பல விஷய இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன், இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு. கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்குத்தான். வள்ளுவர் வந்து மது விலக்க பத்தி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்காது பெருசா. இது மத விலக்கி வச்சுட்டா அவனே மனதில் முடிவு செய்ய வேண்டும், இது உடம்புக்கு கெடுதல் என்று, விஷம் இதுதான், நெருப்பு இதுதான், இதை தொடக்கூடாது, இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும், அப்பதான் இது போகுமே தவிர மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கள்ளச்சாராயம் மிகும், அதனால் கள்ளச்சந்தை பெருகும், கள்வர்கள் பெருகுவார்கள். உலக நாயகன் கமலஹாசன் நாங்க வந்து டீச்சர் ஃபுல்லா நாங்க கேட்டுருக்கோம், இப்ப வந்து உலக நாயகன் தாத்தாண்டி ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு, நீங்க கூட ஸ்டேஜில் சொன்னீங்க நான் இப்ப கூட தாத்தா தான் என் பொண்ணு மனசு வச்சான்னு சொன்னீங்க, ஏன் சார் அது மாதிரி சொன்னீங்க? சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? இல்ல சொல்லலாம் சார். இப்ப வந்து நீங்க அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறு தான். தாத்தா சொன்ன என்ன, நான் தாத்தா தானே, காந்திய தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சு போயிட்டாரா, இல்ல பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவாரா? ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒண்ணும் ஆயிடா, அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது, உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ள மறுபடியும் வெளியே வந்துடும். அதனால தாத்தாவா இருக்கிறதுக்காகத்தான் நாம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம், நீங்களும் எடுத்துக்கிட்டோம், நாளை அது நடந்தே தீரும். இந்த க்வெஸ்சன் லாஸ்ட் இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். தயாரிப்பாளர் சங்கத்துல சார் பாவம் சார் அவங்க வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, மைக் இல்லைன்னா எந்த வசனத்துல பேசணுமோ அந்த வால்யூம்ல பேசிட்டு இருக்கீங்க, மைக் இருக்கு கொஞ்சம் பார்த்து. நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க, சோ அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சாரம் இருக்காரு, இது எப்படி பாக்குறீங்க? நாலு நடிகருக்கு நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு, அவங்க தகவல் கொடுத்திருக்காங்க. ஆஹா,
அவரா நீங்க அப்படின்னு நான் வடிவேலு டயலாக சொல்லிட்டு அத்தோட நிறுத்திக்கிறேன். இது வந்து இந்தியன் டூவுக்கானது. பக்கத்துலதான் அந்த பில்டிங், அங்க போய் உட்கார்ந்து அது பேசலாம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். எல்லா கேள்விகளுக்கும் நன்றி. இதோட நம்ம வந்து சிரிப்போட சந்தோஷத்தோட with a lot of excitement இந்த என்டையர் டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். தேங்க்யூ சோ மச் இவ்வளவு நேரம் இருந்து எங்க கூட சப்போர்ட் பண்ணி இந்த மெசேஜ மக்களுக்கு தெரிவிச்சதுக்கு. இந்தியன் டூ திரை அரங்குகளில் ஃப்ரம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுங்க.